நெகைவ் போன்ற பகுதிகள் எல்லாமே இப்போ ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இருக்குது சிரியாவில் பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி ஈரானுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் தடுத்துட்டாங்களேப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை நிறைய ட்ரோன்ஸ் இஸ்ரேல் பக்கம் வந்துருச்சு நிறைய மிசைல்ஸ் இஸ்ரேல் பக்கம் வந்துருச்சு இந்த நெகைவு அப்படிங்கிற பகுதி எல்லாமே அவங்களுடைய அலாம் சிஸ்டம் எல்லாமே அடித்து பெரிய அளவில் ஈரானுடைய ட்ரோன்ஸ் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை தான் அங்க இருக்கக்கூடிய வார் கமிட்டி ஈரானுக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதலை வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அனுமதியை இப்போ இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லப்போனா ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட இது ஒரு காரணமாக மட்டுமே பார்க்கப்படும் என்ன ஆனாலும் சரி உங்க கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவும் இப்போ இஸ்ரேல் கூட இருக்காங்க ஜோர்டானுடைய அந்த எதிர்பார்ப்பு அவங்க இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இல்லாமல் நடுநிலைமையாக இருந்தார்களா அப்படிங்கிற கேள்வியை ஈரான் ரொம்ப உற்று கவனித்து வருவதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானுடைய மிசைல்ஸ் அப்படிங்கிறதும் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் இஸ்ரேலுக்குள்ளே வந்திருப்பதால் அயன்டோமினுடைய அந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது பெரிய ஒரு நம்பிக்கை இழப்பாக பார்க்கப்படுது மிசைல்ஸினுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறதுக்கான வீடியோ எல்லாமே வைரலாக இருக்கு சொல்லப்போனால் பெரிய இம்பேக்ட் ஈரானுடைய மிசைல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஈரான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மறுபடி நாங்கள் இப்போ ஒரு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு திருப்பி ஏதாவது இஸ்ரேல் செய்யாமல் இருந்தாங்கன்னா இதோடி முடிச்சுருவோம் சப்போஸ் இஸ்ரேல் எங்களுக்கு எதிராக மறுபடியும் ஏதாவது செய்கிறதாக இருந்தார்கள் என்றால் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்கள் மீது அடித்தாங்க சிரியாவில் எங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது எங்களுடைய தற்காப்புக்காக இப்படி ஒரு தாக்குதலை நாங்கள் செஞ்சுட்டோம் இதுக்கு மேலே இஸ்ரேல் எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துனாங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஈரானுடைய மிசைல்ஸ் அங்கே வந்துருச்சு இஸ்ரேலுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய ஐடிஎஃபும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த மிசைல்ஸ்னால் ஏற்பட்ட இம்பாக்ட் அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கும் அங்கே மெடிக்கல் சம்பந்தமான யூனிட்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய செய்தி அறிக்கை கூறுகிறது ஹைஃபால மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இனிஷியல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய ஃபோர்சஸ் இருக்கக்கூடிய எர்பில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நாத்தன் ஈராக் பக்கத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அங்கே ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாகவும் சொல்லப்படுது எல்லா பக்கமும் இஸ்ரேல் அப்படிங்கிறது சுற்றி வளைக்கப்படுகிறது சொல்லப்போனால் ஈரானுடைய தாக்குதல் ஒரு ஈரான் மட்டும் கிடையாது ஈரான் உருவாக்கின நிறைய ப்ராக்சி வழியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலாக நடத்தப்பட்டிருக்கிறது ஈரான் இன்று இரவு நடுங்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஈரானை எப்படி வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வார் கமிட்டி இஸ்ரேலுக்கு அனுமதியை கொடுத்துருக்காங்க நீங்க அடிச்சிங்கன்னா இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள ஈரானுடைய மிசைல்ஸ் அட்டாக்கை நடத்தி பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரிஷி சுனாக் அவர்கள் ஜோ பைடன் அவர்கள் அப்படின்னு சொல்ற பெரும் தலைவர்கள் அவங்களுடைய நாட்டையும் அவங்களுடைய ராணுவ வீரர்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறக்க தயங்க மாட்டார்கள் என்ன நடக்கும் நாளைய ஃபயர் அப்டேட்ல பார்க்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு இந்த உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது பார்த்தீங்களா அடுத்த அப்டேட் இதான் இது இந்த ஃபயர் அப்டேட் இதோடு முடிஞ்சிடுச்சு அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் எப்போ எந்திரிக்கிறனோ அதிலிருந்து உங்களுக்கு தொடரப்படும் அடுத்து தான் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நல்ல ஒரு தினமாக ஏப்ரல் பதினாலில் முக்கியமாக சித்திரை ஒன்றில் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த சர்ப்ரைஸ் உண்மையிலேயே இருக்குது அது நம்ம வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஒரு டேப்பை உடைக்கும் மிகப்பெரிய அளவில் நாலேஜை வளர்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சர்ப்ரைஸும் கூட அதற்காகவும் காத்திருங்கள் நம்ம தமிழ் பட்சத்துலேயே ஒரு காணொலியாகவே வெளியில் விடுறேன் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்போ இன்றைய ஃபயர் அப்டேட் முடிஞ்சிருச்சு அடுத்த ஃபயர் அப்டேட்காக காத்திருங்கள் அடுத்த ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும் இல்லை சுச்சுவேஷன் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா ப்ரோக்ரஸும் இருக்குது அப்படின்னா வியூகத்தில் ஃபயர் அப்டேட் வரும் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம்